யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இதுதான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. புரியலையா? மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி கருமேகம் சில்லுனு காத்து மண்வாசனை எல்லாம் அறிகுறியா தெரியுதோ, அது போல 2024 தேர்தல் வர்றதுனால இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், 4 வழிச்சாலை, மாணவர்களுக்கு காலை உணவுன்னு மக்களோட கவனத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க. 2021 ஆட்சி அமைக்கும் போது சொன்ன விஷயங்களை இப்ப 2024 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பண்ணா மக்கள் இதை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா மறதி ஒரு தேசிய வியாதி. நாங்க ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா காவல் அதிகாரிகளே இன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துக்கு இங்கிருந்து குரல் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் குடியாத்தம்ல உள்ள 17 வயது சிறுமி அவங்க அப்பா குடிக்கிறதுனால லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணது, கள்ளச்சாராயம் குடிச்சு 22 பேர் பலியானது, கடலூர்ல NNC விவசாய நிலங்களை சூறையாடினது, நீட் எக்ஸாம்னால 100 பலியானது, இதுக்கெல்லாம் ஏன் இவங்க குரல் கொடுக்கல? இன்னும் எத்தனை காலம் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், இவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க போறது? இதனாலதான் லெனின் அப்பவே சொன்னாரு, உனக்கான அரசியலை நீ பேசவில்லை என்றால் நீ வெறுக்கும் அரசியலால் நீ ஆளப்படுவாய், அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும், இதுக்கப்புறம் பார்த்து ஓட்டு போடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க, ஏன்னா பொறுமை காத்தால் உடைமை வரி போகும், உரிமை காத்த போராடுவதே கடமையாகும்.